வணக்கம் வணக்கம் தமிழ் வாணம். இன்றைக்கி வந்து என்ன ஒரு மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், உங்கள் வீடியோஸ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நீங்கள் கனடா மட்டுமே வந்து சொல்கிறீங்க, ஸோ மற்ற கண்ட்ரி பற்றியும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரி பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இப்போது கல்ஃப் கண்ட்ரி பற்றியும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய தாட்டாக இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி வந்து துபாயில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு கல்ஃப் கண்ட்ரினாவே துபாய் மட்டும்தான் தெரியும். ஸோ அதை பற்றி வந்து நம்ம சொல்லலாம், யூஏஇ பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும், எப்படி வந்து நம்ம ஜாப் வந்து எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, துபாய்க்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க, பட் துபாய்க்கு போகணும் அப்படின்னா வந்து வீசா வேணும். ஸோ வீசா வந்து சில பேர் என்ன பண்ணுறீங்க, ஏஜென்ட் மூலமா வந்து ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஆக்சுவலாக இது ப்ராசஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விசிட்டிங் வீசா வச்சு நீங்கள் துபாய்க்கு போகணும் அப்படின்னா ஒரு 90 days இருக்குது, 30 days இருக்குது, 60 days இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து சில டைப்ஸ் ஆஃப் வீசா இருக்குது. விசிட்டிங் விசா வச்சும் நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஜாப் ட்ரை பண்ணலாம், இல்லைனா சில கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் டைரெக்டாக ஜாப் அப்ளை பண்ணி அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது துபாயை பொறுத்த வரைக்கும், அதாவது யூஏஇ கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியே அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் விசிட்டிங் விசா வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏஜென்ட் மூலமா கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது, பட் ஆன்லைனில் நீங்களே அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நீங்கள் போட்டிஎம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், உங்களுக்கே தெரியும், அங்கேருந்து வீடியோ கால் பண்ணுறதோ இல்லை நார்மல் கால் பண்ணி பேசுகிறதோ அப்படிங்கிற ஒரு போட்டிஎம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த போட்டிஎம் ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு யூஏஇ விசா சர்வீஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே சர்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் இருக்கும்ல, எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு யூஏஇ விசா சர்வீசஸ் போட்டிங்கனாலே அது வந்துடும், அந்த ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் போயிட்டு அதுலேயே போயிட்டு நீங்கள் வீசா வந்து நீங்கள் நார்மலாகவே அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணால் அதிலே ஆப்ஷன்ஸ் கேட்கும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்கும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் வேணும், உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஐடென்டிட்டியாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சில அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குதோ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அது போகிறதுக்கு முன்னாடி அதிலே கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் முதல்ல படிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் கிட்டே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டிங் மூலமாக அப்ளை பண்ணலாம். இன்னொன்று மேக்மே ட்ரிப், மேக்மே ட்ரிப்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி வீசா வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இது விசிட்டிங் விசா. இப்போ ஒர்க் பர்மிட்டுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனி மூலயமா தான் போக முடியும். ஸோ கம்பெனிக்கு நீங்கள் மூலயமா போகணுன்னா நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாப் ஆஃபர் லெட்டர் வாங்கணும். ஸோ அதுக்கு இன்டர்வியூ இருக்கும், சில ப்ராசஸ் இருக்கும், அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ப்ராசஸ் வழியாக வச்சு நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான வெப்சைட் என்ன இருக்குது, என்ன லிங்க் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஜாப் டீட்டெயில் மட்டும் இல்லை, எவ்வளோ சேலரி வாங்கினா எவ்வளோ நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து கம்பெனி அக்கமடேஷன் கொடுத்தா நமக்கு என்ன சேவிங்ஸ் இருக்கும், இதே சப்போஸ் நம்ம ஹோன் அக்கமடேஷன் எடுத்தால் நமக்கு என்ன சேவிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரொடக்ஷன், ஒரு விசிட்டிங் விசா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அதுதான். ஓகே, ஸோ ஒன்று போட்டியம் இருக்குது, இன்னொன்று மேக்மே ட்ரிப் இருக்குது. இந்த ரெண்டு இதுலேயும் போனீங்கன்னா நீங்கள் விசிட்டிங் விசா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டியமில் நான் செக் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், 399 grams இருக்குது, அது வந்து 30 days இருக்குது. அதே நீங்கள் 60 days இல்லை 90 days போகும்போது அதோடைய கிராம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் சப்போஸ் ஃபேமிலியாக நான் வந்து விசிட்டிங் போகணும் அப்படின்னா ஃபேமிலி வீசா இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேக்மே ட்ரிப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், அதே மாதிரி இதுவும் பண்ணிக்கலாம், போட்டியமும் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கள் மேக்மே ட்ரிப் வழியாகவே ஃப்ளைட் டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின உங்களுக்கு வீடியோ வேணும், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பற்றி புக் பண்ணுறதுக்கான வீடியோ வேணும்னா அது அதை பற்றி சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நான் வந்து ஒரு நல்ல ஆப் இருக்குது, அந்த ஆப்பை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, எப்படி நம்ம செக் பண்ணலாம், எப்படி ஃப்ளைட் டிக்கெட் வந்து சீப்பாக நம்ம புக் பண்ணலாம், சீப்பஸ்ட் ப்ரைஸில் எப்படி நம்ம புக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் ஒரு வீசா இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ விசிட்டிங் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து விசிட்டிங் விசா வச்சு நம்ம அங்கே போய் என்ன மாதிரி ஜாப் தேடலாம், ப்ளஸ் சப்போஸ் நமக்கு ஒர்க் பர்மிட்டுக்கு இங்கேருந்தே எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம், டேரெக்டாக ஒர்க் பர்மிட்டுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, ஸோ முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் நிறைய வீடியோஸ் இனிமேல் அடுத்தடுத்து கல்ஃப் கண்ட்ரி கல்ஃப் கண்ட்ரிலே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுக்காக கனடா பற்றி நான் சொல்லாமல் விட்டுற வேணாம் அப்படின்னா கேட்டால் அப்படி கிடையாது, நான் கனடா பற்றியும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டியம். இதில் வந்து நான் போயிட்டு யூஏஇன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். யூஏஇ வீசான்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா, யூஏஇ விசிட் வீசான்னு வருதா. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் வந்து நியூ வீசா அப்படின்னு சொல்லி ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூ வீசாவை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி கண்ட்ரி கேட்கும். கண்ட்ரி வந்து இந்தியான்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்தியான்னு டைப் பண்ணிவிட்டு இப்போது அதில் இந்தியாவில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இதில் சிங்கிள் என்ட்ரியா மல்டி என்ட்ரியா அந்த மாதிரிலாம் கேட்கும். ஓகே, இப்போ சிங்கிள் என்ட்ரி கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 30 days இருக்குது, 60 days இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எவ்வளோ ஏஇடி எவ்வளோ அப்படிங்கிறதையும் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஓகே, இப்போ அடுத்துக்கப்புறமா நம்ம ஒரு ஜஸ்ட்டு அடுத்து டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் போட்டியமில் போயிட்டு ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து அவங்களுடைய அஃபிஷியல் இது தான். ஓகே, அதனால் பயப்பட தேவையில்லை, அஃபிஷியலோட தான். இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் நம்ம கண்டினியூ கொடுத்த பிறகு டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், பர்சனல் டீட்டெயில்ஸ், ரெவ்யூ, பேமெண்ட் லாஸ்ட்டாக. ஓகே, ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்து மல்டிபிள் என்ட்ரி பார்ப்போம். ஓகே, அடுத்து நம்ம மேக் மை ட்ரிப்பு சொன்னேன். ஸோ மேக் மை ட்ரிப்பு பார்ப்போம். மேக் மை ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப்பில் மேலே சர்ச்சில் போயிட்டு துபாய் இல்லை யூஏஇ வீசா அப்படின்னு போடுங்க. சரியா, யூஏஇ வீசான்னு போட்டுக்கலாம். யூஏஇ வீசா போட்டோன்னா டூரிஸ்ட் வீசா அப்படின்னு வரும். அது டூரிஸ்ட் வீசாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, அடுத்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும், எந்த டேட் ஆஃப் என்ட்ரி, எந்த டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதுதான் மெயின். அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிங்க. ஸோ டேட் நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்லி நான் ஒரு சும்மா ஒரு செலக்ட் பண்ணுறேன், December 1 நான் December 31 அப்படின்னு சும்மா ஒரு 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 டேட்டை செலக்ட் பண்ணிட்டு Traveler 1 அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இது கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள், 7190 அப்படின்னு வந்துருச்சு. 5 to 7 working days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நம்ம வந்து அடுத்து கேட்கும் என்னென்ன வேணும் அப்படின்றது. அப்போ நேமு, சர்நேமு, கிவன் நேம், சர்நேம்லாம் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ வியூ டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது இருக்குது. சரியா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸு, பே ஆன்லைனு, கெட் யுவர் வீசா, அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுலேயே மேக் மை ட்ரிப்லே இருக்குது எல்லா விஷயமும். ஸோ நம்ம வந்து யாரையும் போய் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து நமக்கு கிடையாது. ஓகேவா, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ.